வாவ் எஸ்குவாடு பீஸ் போன டீப் லைட்டை யூஸ் பண்ணி ஒரு பீஸ் அக்வாரியம் எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்கு லைக் கேட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அண்ட் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பெல்லைக்கான ஆளுங்க ஆப்ஷன் கொடுத்து வச்சுங்க. இப்போ அவங்க எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இந்த பீஸ் அக்வாரியம் செய்கிறதுக்கு ஒரு பழைய டீப் லைட் தேடி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை நாளாக வந்து பார்த்தீங்கன்னா தேடி திடீர்னு ஒரு டீப் லைட் உள்ள வந்து கிடைக்கல. சும்மா நார்மல் டேத்தில் தேடும் போது இவனும் பார்த்தாலும் டீப் லைட்டாக கிடைக்க எடுத்து உழைச்சி வளர்றது. பட் இப்போ நம்ம தேடும்போது ஒரு டீப் லைட் கூட கிடைக்கல, என்ன பண்ணுறது? அதனால ஒரு புது டீப் லைட்டே வந்து வாங்கிட்டு வந்துடும். இந்த டீப் லைட்டை வச்சு தான் அந்த பீஸ் அக்வாரியம் வந்து ரெடி பண்ண போகிறோம். நல்லா பல பல பலன் இருக்குது. நீங்கள் இந்த பிஸ் அக்வாரியம் செய்ய போகிறீங்க, ஒரு பழைய டியூப் லைட்டே எடுத்துங்க. எனக்கு வந்து கிடைக்காதனால தான் நான் புது டியூப் லைட் வந்து எடுத்துக்கிட்டேன். சரி ஓகே, இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஃபஸ்ட் இந்த டியூப் லைட்டில் மேலே ஒரு கப்பு மாதிரி பார்த்தீங்களா, அந்த கப்பை ரிமூவ் பண்ணி தான் பிஸ் அக்வாரியம் ரெடி பண்ண முடியும். அதை ரிமூவ் பண்ணி உள்ள ஒயிட்லாம் எடுக்கணும், ப்ராசஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சேஃப்டி ரொம்பவே முக்கியம். இதை கழட்டும் போது கையில் குத்துறதுலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ சின்ன பசங்க ஏன் ட்ரை பண்ணாதீங்க. இப்போ இந்த பின் மாதிரி மேலே ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பின்னில் அப்படியே கோரடை வச்சு கட் பண்ணி வெளில எடுத்துருவோம். வருமா என்னங்கிறது தெரியல, இது வரைக்கும் கலெக்டினதும் கிடையாது. வந்துரு வந்துரு வந்துரு. வா, ஒரு பின் வந்துருச்சு. இன்னும் ஒரு பின் இருக்காதே, அப்படி எடுத்துக்கணும். ஏ, அந்த கருப்பும் சேர்ந்து வந்துருச்சுப்பா, நல்லது. இந்த கருப்பு உள்ளே இருந்துச்சு பார்த்தீங்களா, ஒரு கருப்பு மாதிரி ஒரு பின் மாதிரி அதுவும் சேர்ந்து வந்துருச்சு. இப்போ இந்த மேலே உள்ள மெட்டலையும் கட்டர் யூஸ் பண்ணி அப்படியே எடுத்துருவோம். ஒயர் கட்டர் யூஸ் பண்ணி தான் மேலே உள்ள மெட்டல் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். அப்படியே பொறுமையாக கட் பண்ணி எடுத்துருவோம். ஓகே, ஈஸியாக தான் வருது, ரொம்ப சிரமமான இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும், அழகாக உறிஞ்சி வந்துருச்சு. ஆஹா, சுற்றியரை கட் பண்ணி எடுத்தாச்சு, இன்னுமே வரமாட்டேங்குது. நல்லா அந்த ஏதோ ஒரு பசை மாதிரி போட்டுருக்கேன் பார்த்தீங்களா, ஏதோ மஞ்சள் கலரில் இருக்குது, அதை போட்டு நல்லா ஸ்டைட்டாக ஒட்டியிருக்கியா. வந்துரு 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 வந்துடணும் கொஞ்சம் கொஞ்சம். அவ்வளோதாங்க, எடுத்தாச்சு. இதுதான் அதை ஒட்டி இந்த பசை பார்த்தீங்களா, ஏதோ மண் மாதிரி இருக்குது, நல்லா தடிசாக இருக்கியா. இனி இந்த லைட்டில் இந்த இடத்துல வந்து ஹோல் வந்து போட போகிறோம். அந்த ஹோல் போகிறதுக்கு ரெண்டு மெத்தட் வந்து இருக்குது. ஒரு மெத்தட் என்னென்னா, அந்த நூலை கட்டிட்டு பார்ட்டில் கட் பண்ணணும் பார்த்தீங்களா, நெரு போஸ்ட்டு கட் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி கட் பண்ணலாம். அடுத்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு நேராக ஒரு சின்ன டெஸ்ட்டை வச்சுட்டு தட்டி தட்டி சின்ன சின்ன அப்படியே வந்து போட போகிறோம். இவள் நேரம் பண்ணதான் கிடையாது, இனிமேல் தான் ரொம்பவுமே பொறுமையாக இருக்கணும். ஒரே தட்டில் வந்துடுறான். அவ்வளோதாங்க, கேஸ் கேஸ் சவுண்டு கேட்குதா? பல்புக்குள்ளே வந்து அந்த கேஸ் இருக்கும், அழகாக வருது பார்த்தீங்களா. அதுதான் ஓட்டை விழுந்துருச்சு. அந்த கேஸ் போனோன்னு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தானே டிரான்ஸ்பரண்ட் மாதிரி உள்ள ஒயிட்லாம் எடுத்து கிடச்சு. அதுவே நீ வந்து அந்த ஓட்டையை கொஞ்சம் அகலப்படுத்தணும், அதுதான் வேலையே நமக்கு. ஓகே, ஓட்டை விழுந்துருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், அழகாக ஓட்டை விழுந்துச்சு இந்த இடத்துல. இந்த அளவுக்குலாம் ஹோலை வந்து பார்த்தா அது இன்னுமே அகலப்படுத்தணும், உள்ளே மீனை விடுற அளவுக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, கட்டரை வச்சு அந்த ஹோலை வந்து அகலப்படுத்திடுவோம். தெரிச்சிடாமல் இந்த அளவுக்கு ஹோல் போட்டே போதும், இதுக்குள்ளே வந்து மீன் போயிடும். அப்படி எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஹோல் போடணும்னா போட்டுக்கிடலாம், இந்த அளவுக்குமே போடலாம். சரி ஓகே, இந்த எண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மண் மறிஞ்சில் அதை வந்து அப்படியே வச்சிருக்கிறேன். ஏன்னா அந்த எண்டு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அப்படிங்கிறனால தான். இல்லை ஒன்று என்னென்னா, இவ்வளோ பொறுமையாக கட் பண்ணியுமே இந்த இடமா வந்து தெரிச்சிருச்சு பார்த்தீங்களா, அப்படியே டப்பு டப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கட் பண்ண ஃபுல்லாகவே தெரிச்சு கொட்டியிருக்கும். அதெல்லாம் அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். சரி ஓகே, இப்போ இதுக்குள்ளே இருக்க ஒயிட்டை வந்து எடுத்துருவோம். எப்படின்னா, ஃபஸ்ட்டு மணலை போட்டு வருதா அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். கொஞ்சம் உள்ளே மணலை போட்டுட்டு ஆட்டி பார்ப்போம். மண் கொஞ்சோண்டு போட்டாச்சு, போடும்போதே அந்த லைட்டாக அந்த வெள்ளையெல்லாம் எடுத்துக்கு வந்துருச்சு. ஒரு குளுக்கு குளிக்கி பார்ப்போம். ஆஹா, போக மாட்டேங்குது. ஆ, போயிடுச்சு போயிடுச்சு. இந்த எண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு நல்லாவே. இன்னும் கொஞ்சம் குளுக்குனா ஃபுல்லாகவே போயிடும். வாவ், நல்லா போயிடுச்சுங்க. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இடம் ஃபுல்லாகவே டிரான்ஸ்பரண்டாக மாறிடுச்சு. இந்த மேலே மட்டும்தான் இருக்குது, அது இப்படி கீழே பொத்திக்கிட்டு ஃபுல்லாகவே டிரான்ஸ்பரண்டாக மாறிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், அந்த வெள்ளை கலர்ந்துச்சு பார்த்தீங்களா, அது எல்லாமே இந்த எண்டுக்கு வந்துருச்சு. இங்கே அந்த மண்ணோட கலந்து நிற்கிது, அப்படியே அந்த மண்ணை கொட்டிடும். ஓகே, உள்ளே இன்னும் கொஞ்சம் பவுடர் ஊற்றி இருக்குது, அதுக்கு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணோம்னா வந்துடும். அடுத்து 1.5 எல் பெண்ட் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். இதை இப்போ டிபேட்டில் ஹோல் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல மாட்டி எம்சில் போட்டு ஒட்டி நல்லா காய வச்சிடும். அவ்வளோதான், கம்ப்ளீட்டாக ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இதை இனி ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எந்தளவு அவுட்புட்டை தரமாக கொண்டு வர முடியுமோ அந்தளவுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு கலர் கல் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், இந்த கல்லை வந்து உள்ளே போட்டுக்கிடுவோம். இப்போ என்ன நடந்துச்சு, நான் இதுக்கு ஒரு கல்லை போட்டு இப்படி திருப்பினம் பாருங்கள், இந்த தூர் டப்புன்னு தெரிச்சிருச்சு. கல் போய் அடித்து அடியில் இந்த பீஸே தனியாக வந்துருச்சு பார்த்திங்கன்னா தெரியும். நம்ம எது செஞ்சாலும் சரி, டப்பு டப்புன்னு உடையிறதே வழக்கமாகவே இருக்குது. என்ன பண்ணுறது, வேறு டிப்ளேட் வாங்கி வச்சுருக்கிறேன், இப்போ இதை வச்சு ரெடி பண்ணிக்கிடுவோம். ரெடி ஆயிடுச்சு, இதோடவே இது கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சிலிக்கான் பேஸ்ட் போட்டு ஒட்டி நீட்டாக ஒட்டியிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஒட்டியாச்சு. அண்ட் இது வந்து அந்த எம்சில் போட்டு ஓட்டினது கொஞ்சம் கருப்பாக இருக்குது. சரி ஓகே, உடஞ்ச நல்லது தான், இது கொஞ்சம் நீட்டாக பண்ணியாச்சு. இப்போ வச்சும் கல்லை கொஞ்சம் பொறுமையாக போட்டுக்கிடுவோம், இல்லாட்டினா இதுவும் தெரிச்சு ஓடி போயிடும்.
கல் எப்படி போட போகிறோம்னா, ஒன்று அப்படி அழகாக போட்டுட்டு அழகாக சாச்சு கீழே கொண்டு போய் அதே மாதிரி போட்டுக்கணும் எல்லா கல்லையுமே. ஆஹா அப்பமா அப்போ அடியோ ஒரு கல் போயிடுச்சு. இதே மாதிரி சின்ன சின்ன கல்லாக போட்டுக்கணும். கல் போடதாவே பயமாக இருக்குது. ரெண்டு டப்பால் மணல் அள்ளிட்டு அதில் பிவிசி பைப் வந்து குத்தி வச்சுருக்கிறேன். இதில் தான் நம்மளுடைய டீப் லைட்டை வந்து இப்படியே கரெக்டாக வச்சு கேபிள் டை வந்து அடிக்க போகிறோம். இந்த மாதிரி தான் பிட் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நார்மலாக இது அப்படியே செவத்தில் வச்சுட்டு அந்த கிளாம்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளாம்பு போட்டு அடித்தோம் இன்னுமே நல்லாயிருக்கும். பட் இந்த இடத்துல வச்சு வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் அப்படி வச்சு பிட் பண்ணிக்கிறேன். நல்லாவே வந்து நிற்க வச்சாச்சு ஸ்டெடியாக. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கல் நான் பெருசாக போடலை, ஒரு 4-5 கல் தான் வந்து போட்டேன். ஆல்ரெடி கல் போட்டு உடஞ்சிச்சு, மறுபடியும் போட்டால் உடஞ்சிருமா அப்படிங்கிற பயத்தை வந்து போடலை. நீ என்ன பண்ண போகிறோமா, இந்த வழியாக வந்து தண்ணியை ஊற்றிக்கிடும். தண்ணியை ஊற்றினதுக்கப்புறம் தான் அந்த டியூப் லைட் அக்வாரியம்க்கான ஒரு அழகே வந்து வந்திருக்கு. இந்த இடத்துல கல் போட்டதெல்லாம் அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த மேலேருந்து பார்க்கும்போது பயங்கர ரிஃப்ளெக்ட் செம்மையாக இருக்குது. சரி ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த கப்பீஸ் வாங்கி வச்சிருக்கிறேன். நான் ஆல்ரெடி ஒரு கப்பீஸ் வந்து வாங்கணும் வேறு பிஸ்டாங்க செய்கிறதுக்காண்டி. அது டேங்கில் ஒரு தனியாக ஒழுக ஆரம்பிச்சிச்சு, அதனால் அந்த கப்பீஸ் சேர்த்து சின்ன பசங்களை வந்து கொடுத்துட்டேன். இது வந்து புதுசாக வாங்கினது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கலர் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை தான் இப்போ இதுக்குள்ளே வந்து விட போகிறோம். கப்பீஸ் தான் இதுக்குள்ளே வந்து கரெக்டாக போகிறதுக்கு செட் ஆகும். மற்ற மீன்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதனால தான் கப்பீஸ் வந்து செலக்ட் பண்ணேன். ஒரு மீன் உள்ளே போயிடுச்சு. வா பிங்க் கலரு, அங்கே பாருங்கள் எல்லாம் உள்ளே போயிட்டுருக்கு, செம்மையாக இருக்குது. லாஸ்ட்டாக க்ரீன் ஒன்று கிடக்கு. ஆ க்ரீன் உள்ளே போயிடுச்சு. இன்னும் ரெண்டே ரெண்டு மீன், போயிடுறா போயிடுறா. டோட்டலாக வந்து 8 மீன் வந்து வாங்கணும். அவ்வளோ தாங்க, எல்லா மீனுமே போயிடுச்சு. வா அல்டிமேட்டுங்க, செம்மையாக இருக்கு. அப்படியே அந்த மீன்லாம் பெருசாக எடுத்து கொடுக்குது பார்த்தீங்களா, அந்த டியூப் லைட்டோடைய அந்த ரிஃப்ளெக்ட் செம்மையாக இருக்குது. நான் ஸ்பின் போட்டது ரொம்ப சின்னமான மீன் தான், ஆனால் அந்த மீன்லாம் பார்க்க பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது, அப்படியே கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இங்கே பாருங்கள் க்ரீன் கலர் மீன் எங்கே போகுதுன்னு, நல்லா விளாட்றாப்புல. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏர் பபுள்ஸுக்கான ஒரு அந்த இதை வந்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம். அதே போல் தண்ணி சுத்தம் பண்ணுறாருந்தாலுமே இதை அப்படி திருப்பிட்டு சுத்தம் பண்ணிக்கிடலாம். ரொம்பவே சிம்பிளாக வந்து இதை ரெடி பண்ணியாச்சு. நல்லா இருக்குங்க, எதிர்பார்க்கவில்லை இந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது வந்து. அந்த எல்லோ கலரு எல்லோங்கிறேன், அந்த க்ரீனும் அந்த பிங்கும் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரெண்டு மட்டும்தான் கொஞ்சம் கலராக வாங்கினது, மற்ற எல்லாமே ஒரே கலர் தான். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மீன், அந்த வாலில் வந்து கலர் வச்சு வாங்கணும். நல்லாயிருக்கு, எல்லாம் டோட்டலாக விளாட்றப்பில்ல. யாராச்சும் புதுசாக வந்து பார்த்தாங்கன்னா இது டியூப் லைட்டா இல்லை அக்வாரியமா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அந்தளவுக்கு நேச்சுரலாக செம்மையாக இருக்குது. அடுத்ததாக இதுக்குள்ளே வந்து லைட்டிங் வச்சு பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காண்டி. என்கிட்ட வந்து மல்டி கலர் லைட் இருந்துச்சு, அதை வச்சு பார்த்தேன். ஏதோ பார்க்குறதுக்கு ஓரளவு நல்லா இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. இன்னுமே ஒயிட் கலர் லைட் வச்சா எப்படி இருக்குன்னு வச்சு பார்த்தா தான் தெரியும். பீஸ் போன டியூப் லைட்டை இப்படி கூட மாற்றலாமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம். ஓகே ஸ்குவாட், இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி உங்களுக்கு ஒப்பீனியன் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ் மறந்துலாம் போட்டு விட்டுருங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம்.